என்ன தடுமாற்றம்? கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, எது முதல்? முட்டையிலிருந்து கோழியிலிருந்து தான் முட்டை வந்தது. அப்படி என்றால் கோழி எங்கிருந்து வந்தது? மன்னிக்க வேண்டும், தாங்கள் என்னிடம் கேட்பதாக சொன்னது ஒரே ஒரு கடினமான கேள்வி, அதற்கு நான் பதிலளித்து விட்டேன். இப்பொழுது நீங்களே வாக்கு தவறி இரண்டாவது கேள்வி கேட்பது நியாயமா? ரொம்ப பிரமாதம். உனக்கு என்ன பரிசு வேண்டும்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லி நான் வாங்க போகும் பரிசில் பாவியை உனக்கு தருவது என்பது என் தமிழுக்கே அவமானம். நான் வருகிறேன். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திரும்ப இதற்கு வருகிறாய். வெறும் அறிவை வைத்து முதுகு கூட செய்ய முடியாது, ஓடிவிடு. பெரிய நக்கீரன் மகன் இவன். ஏனையா, இப்படி ஆன்றோர் சான்றோர் அறிஞர் பெருமக்கள் அறிவை கொண்டு வாங்கும் பரிசில் பாதியை கேட்டு மிரட்டி விரட்டி அனுப்புகிறீரே? கோட்டைக்குள் ஒரு மன்னர் இருக்கிறார் என்ற பயமே இல்லையா? யோ, மன்னர் தான் என்னை பார்த்து பயப்படுவார் ஐயா. அப்படியா? உள்ளே வாங்கும் பரிசில் பாதி என்ன, முழுவதையுமே தங்களிடம் தந்து விடுகிறேன், போதுமா? நம்பலாமா? தங்களுக்கு நம்பிக்கையில் என்றால் தாங்களே என்னுடன் வாருங்களேன். பூமியிலிருந்து சூரியன் எவ்வளவு தூரம்? இது கூடவா தெரியாது, அது ரொம்ப தூரம். மன்னர்ட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. கத்தி வருவதற்குள் ஓடி. வணக்கம் அண்ணா. இவரோடு பரிசு முடிகிறது. முதல் கேள்விக்கு கிடைக்கும் பரிசு முழுவதையும் என்னிடம் கொடுத்து விட வேண்டிய ஜாக்கிரதை. நீ போகலாம் மன்னா, நீங்கள் சென்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று தேர்வு முடிந்து விட்டது. ஏன், இந்த அவையில் கேள்விகளுக்கு பஞ்சமா அல்லது கேள்வி கேட்பவர்களுக்கு பஞ்சமா? எடுத்து உன் பேச்சை மன்னா. உன்னிடம் சுலபமான கேள்விகள் 100 கேட்கட்டுமா அல்லது கடினமான கேள்வி ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா? 100 கேள்விகளும் சுலபம் என்று தாங்களே சொல்லிவிட்டீர்கள், பிறகு அதற்கது கடினமான அந்த ஒரு கேள்வியே கேளுங்கள், அதற்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா? அமைச்சரே, இந்த கேள்வியை போன மாதம் நான் உங்களிடம் கேட்ட பொழுது இதற்கு விடையே இல்லை என்று சொன்னீர்களே. அது போன மாதம் மன்னா. என்ன தடுமாற்றம்? கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, எது முதல்? முட்டையிலிருந்து கோழியிலிருந்து தான் முட்டை வந்தது. அப்படி என்றால் கோழி எங்கிருந்து வந்தது? மன்னிக்க வேண்டும், தாங்கள் என்னிடம் கேட்பதாக சொன்னது ஒரே ஒரு கடினமான கேள்வி, அதற்கு நான் பதிலளித்து விட்டேன். இப்பொழுது நீங்களே வாக்கு தவறி இரண்டாவது கேள்வி கேட்பது நியாயமா? ரொம்ப பிரமாதம். உனக்கு என்ன பரிசு வேண்டும்? வெறும் அறிவை வைத்து முதுகு கூட செய்ய முடியாது. இதை கேட்டாலும் நிறைய கேளு, இல்ல பிச்சு போடுவோம் பிச்சு. மன்னா, எனக்கு 100 சவுக்கடி வேண்டும். சவுக்கடி? சவுக்கடியா? சர்ச்சைக்குரிய கேள்வி, சாமர்த்தியமான பதில், பிறகதற்கு சவுக்கடி? நான் விரும்பியது எனக்கு வேண்டும் மன்னா. சரி, யாரங்க அவர் விருப்பத்தை நிறைவேற்றுக்க? மன்னா, ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த சவுக்கடி பரிசை ஏதோ இங்கு நிற்கிறாரே தலைமை காவலாளி, அவருக்கே கொடுத்து விடுங்கள். என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா. என்னை உள்ளே அனுமதிக்க வேண்டுமென்றால் முதல் கேள்விக்கு நான் வாங்கும் பரிசில் அவருக்கு பாதி தர வேண்டும் என்று உத்தரவு போட்டார். நான் முழுவதையும் தருகிறேன் என்று அவருக்கு வாக்களித்து விட்டேன். அதை தரவில்லை என்றார் அவர் மனம் புண்படாதா? பரிசில் பாதி கேட்டாயா? ஆமா மன்னா. முழுவதையும் தருகிறேன் என்று சொன்னாரா? அப்படி ஆகட்டும், ஆகட்டும். இப்பொழுது என் கேள்வி. அவசியமில்லை,
இவரை நம் நவரத்ன அமைச்சரவையில் ஒருவராக சேர்த்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டேன். அவசரமான முடிவு. அப்படி என்ன இவன் சாதித்து விட்டான்? இன்னும் அவன் என்ன சாதிக்க வேண்டும்? என் அவைக்குள்ளே வந்து பரிசு என்ற பெயரில் சவுக்கடிக்க அனுமதி வாங்கி அதை என் காவலாளிக்கு என் கண் முன்னையே தந்திருக்கிறான் என்றால் இவன் சமயோஜித புத்தி உள்ளவன் என்றுதானே அர்த்தம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் மன்னா? நான் கருதவில்லை. நான் கேட்கும் கேள்விக்கும் இவர் பதில் அளித்து விட்டால் இவர் சமயோஜித புத்திசாலி என்று நானும் ஒப்புக்கொள்கிறேன். மன்னா, அவருடைய கேள்விக்கும் நான் பதில் கூற விரும்புகிறேன். நன்றி மன்னா. எனக்கு தெலுங்கு, தமிழ், கன்னடம், துளு, மலையாளம், மராட்டி, சமஸ்கிருதம் ஆகிய ஏழு மொழிகள் தெரியும். இதில் எது எனது தாய்மொழி என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். முடிந்தால் கூறு பார்ப்போம். தெலுங்கு. சிக்கிக் கொண்டான் மன்னா. என் தாய்மொழி தமிழ்தான் என்பதை தாங்களும் அறிவீர், இந்த அவையோரும் அறிவார்கள். என்ன போட்டியாளர்கள்! முதல் கேள்விக்கு சாமர்த்தியமாக பதில் கூறிய நீ இந்த கேள்வியில் சரிந்து விட்டாயே. இல்லை மன்னா, உறுதியாக சொல்கிறேன், இவருடைய தாய்மொழி தெலுங்குதான். இல்லை மன்னா, தமிழ்தான். தெலுங்குதான். தமிழ்தான். தெலுங்குதான். தமிழ். தெலுங்கு. தமிழ். தெலுங்கு. அண்ணா, என் தாய்மொழி தமிழ்தான் என்பதை நான் அடித்து கூறுகிறேன். அண்ணா, இவருடைய தாய்மொழி தெலுங்குதான் என்பதை நானும் அடித்து கூறுகிறேன். தேவுடாவா? அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா? சுந்தர தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நீ மந்திரி பதவிக்காக அதை மறைத்துவிட்டு இத்தனை காலம் நாடகம் ஆடியிருக்கிறாயே! சமச்சண்டி பிரபு, நீ சமைத்தால் என்ன, சமைக்காவிட்டால் எனக்கு என்ன? மன்னா, சமச்சண்டி என்றால் மன்னியுங்கள் என்று அர்த்தம். பேசாதே, கூச்சண்டி. ஆமாம், அது இருக்கட்டும். அவன் தாய்மொழி தெலுங்கு என்பதை நீ எப்படி அறிந்து கொண்டாய்? தனக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் என்று அவர் சொல்லும் பொழுது, எனக்கு தெலுங்கு, தெலுங்கு, தெலுங்கு. தன் தாய்மொழியை விட்டுக் கொடுக்காமல் முதலில் தெலுங்கைத்தான் குறிப்பிட்டார். அப்போதே அவர் தெலுங்கர் தான் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். என்ன ஒரு நுண்ணறிவு! ஆமாம், உமது பெயர் தெனாலிராமன். தெனாலிராமன். தெனாலிராமா, இன்று முதல் நீ இந்த அவையின் நவரத்னங்களில் ஒன்று. மிக்க நன்றி மன்னா. வாழ்க வாழ்க. இந்த புலி மூட்டு நம்பி வந்ததுக்கு புளியா மட்டும் கட்டி வச்சு வச்சுப்பாங்க. பிள்ளைக்கு பாக்குது பாரு, மூஞ்சி ஆத்தியம். ஏன் பாத்தோரே, நான் இங்க வந்தது தப்பு தான், என்னை மன்னிச்சு. நான் உன்னை எதுவும் பண்ணலப்பா, சுகர் மாத்திரை போடல, அதான் போறேன்.